சென்னை மன்னடியில் மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அதிமுக கூட்டணிக்கு வருமாறு அவர்களுக்கு அழைப்பு விடுத்ததாக கூறப்படுகிறது. மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகளுடன் டாக்டர் ராமதாஸ் இன்று ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்ற சமுதாய அமைப்பு சமீபத்தில் மனிதநேய மக்கள் கட்சி என்ற பெயரில் அரசியல் இயக்கத்தை உருவாக்கியது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இடம்பெற்று இருந்த இந்த கட்சி இரண்டு தொகுதிகளை கேட்டது. ஆனால் ஒரு தொகுதி மட்டும்தான் தர முடியும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனால் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் தேர்வு உடன்பாடு ஏற்படவில்லை. இதைத் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தரப்பிலிருந்து பேசப்பட்டது. இதிலும் உடன்பாடு ஏற்படவில்லை. இதைத் தொடர்ந்து அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி புதிய தமிழகத்துடன் இணைந்து போட்டியிட மனிதநேய மக்கள் கட்சி முடிவு செய்தது. முதல்கட்டமாக மத்திய சென்னை, மயிலாடுதுறை, ராமநாதபுரம் ஆகிய மூன்று தொகுதிகளில் போட்டியிடுவதாக மனிதநேய மக்கள் கட்சி அறிவித்தது. இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஜி கே மணி ஆகியோர் இன்று சென்னை மன்னடியில் உள்ள மனிதநேய மக்கள் கட்சி அலுவலகத்துக்கு சென்றனர். அவர்களை மனிதநேய மக்கள் கட்சி ஒருங்கிணைப்பாளர் ஜவஹருல்லா, தமிழ்நாடு முஸ்லீம் லீக் முன்னேற்ற கழக செயலாளர் ஐதர் அலி ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகளுடன் டாக்டர் ராமதாஸ் தனியாக பேசினார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஆதரவு தருமாறு அவர்களிடம் வற்புறுத்தியதாக தெரிகிறது. மனிதநேய மக்கள் கட்சி வரும் தேர்தலிலே எந்த தொகுதிகளில் போட்டியிடுகின்றது, யாருடன் கூட்டணி அமைத்திருக்கின்றது என்பதை பற்றி மிக விரைவில் உங்களை மீண்டும் சந்தித்து விவரங்களை தருகிறேன்.